வணக்கம். பெல் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இயங்கப்படக்கூடிய ஒரு நவரத்னா கம்பெனி. இதுல சில வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி அந்த காணொலியில பார்க்க போறோம். முதலாவதாக ட்ரைனி இன்ஜினியர் ஒன் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்கு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற இந்த துறைகள்லாம் ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்க இப்ப திரையில பாக்கலாம். இதுல இப்ப ரெண்டாவது பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, அது வந்து அந்தந்த வேலை வாய்ப்புக்கான கோட். அந்த கோடை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, விண்ணப்பிக்கும் போது தேவைப்படும். உங்களுக்கான வயது வரம்பு 25 சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்க இப்ப திரையில பாக்கலாம். 0 to 1 year, 1 year, 6 months அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க, அந்தந்த வேலை வாய்ப்புக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு. அதை நீங்க இப்ப திரையில பார்க்க முடியும். 28 வயசுக்குள்ள இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எல்லாத்துக்குமே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கடைசி பாக்ஸ்ல இருக்கிறது உங்களுடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், லொகேஷன், எந்த இடத்துல நீங்க போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அந்த கடைசி பாக்ஸ்ல இருக்கு. அடுத்து ட்ரைனி ஆபீசர் ஒன் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்கு MBA ஃபினான்ஸ்ல முடிச்சிருக்கணும், 2 வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, 25 வயசுக்குள்ள இருக்கணும், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ஆபீசர் ஒன் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்கு MBA அல்லது MSW வந்து HRM முடிச்சிருக்கணும், 1 வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, 28 வயசுக்குள்ள இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புல வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SCST மக்களுக்கு 5 வருஷமும், OBC நான் கிரீமிலே இருக்கு 3 வருஷமும், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கான மாத ஊதியம் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு முதலாவதாக முதல் வருஷம் வந்து 35,000, அதன் பிறகு 40,000, அதன் பிறகு 45,000, அதன் பிறகு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் இனிஷியலாக 2 வருஷம் இருக்கும், அது 4 வருடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ட்ரைனி இன்ஜினியர் ஒன் அண்ட் தென் ட்ரைனி ஆஃபீஸர் ஒன் அப்படிங்கிற வேலை வாய்ப்புக்கு இனிஷியலாக கான்ட்ராக்ட் பீரியட் 1 வருஷம் இருக்கும், அது மேபி 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ஊதியம் 25,000 இருக்கும் முதல் வருடம், அதன் பிறகு 28,000, அதன் பிறகு 31,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BE BTEC அல்லது BS இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தெரியல. எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ECE அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அல்லது டெலிகம்யூனிகேஷன் அல்லது மெக்கானிக்கல் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது சிவில் இந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாம் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் MBA வந்து ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும், அல்லது MBA HRM அல்லது MSW வந்து HRM முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் OBC EWS மக்களாக இருந்தால், SCST PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் பாஸ்ட் கிளாஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகாடமிக் அல்லது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான மதிப்பெண் எப்படி அலாட் பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் கல்லூரி படிப்பில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து 75% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10% மதிப்பெண்ணும், இன்டர்வியூக்கு 15% ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ட்ரைனி இன்ஜினியர் அண்ட் தென் ட்ரைனி ஆஃபீஸருக்கு 200 ரூபாயும், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு 500 ரூபாயும் சொல்லப்பட்டிருக்கு. SCST PWD கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 21/10/2020. இப்போ திரையில் வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த PDF ஃபைல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஒன் செகண்ட் படித்து பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.